ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலோரத்தில் இருக்க ஒரு அழகான கோயில், பெசன்ட் நகர் எலியோட்ஸ் பீச், வேளாங்கண்ணி சர்ச், லேடி ஆஃப் குட் ஹெல்த். இந்த சர்ச் வந்து ஒரு 50 வருஷம் பழமையான சர்ச், ஆனால் ஒரு நல்ல வரலாறு இருக்குது. 1970s இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற கோயில் வந்து பார்த்திங்கன்னா புதுசு, இந்த ரீசெண்டாக தான் இது கட்டி முடித்தாங்க. ஆனால் பழைய சர்ச்சுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, வாங்க போகலாம். 1970 முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த பெசன்ட் நகர் கோயில் கிடையாது. அப்போ வந்து ஒரு சின்ன பங்கு சர்ச்சாக தான் இருந்தது, சென்ட் லூஸ் சர்ச் அடையார் கீழே. அப்போ இருந்த பாரிஷ் பிரீஸ்ட் சென்ட் லூஸ் சர்ச் பிடி அருளப்பா, அவர் வந்து ஒரு கேட் மிஷினரி. அவர் வந்து ஒரு ஆசைப்படுறார், அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணிக்கு, அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த்துக்கு ஒரு கோயில் கட்டணும் இந்த பெசன்ட் நகரில் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தார். அந்த இனிஷியேட்டிவ் தான் இப்போ நம்ம பார்க்க முடியுது ஒரு பெரிய ஸ்ட்ரைனாக. பிடி அருளப்பா இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும் ஆசைப்பட்டதுனால அப்புறம் இந்த ஆர்ச் பிஷப் மெட்ராஸ் மயிலாப்பூர் ஆர் அருளப்பாவை போய் பார்க்குறார். ரெண்டு பேரும் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி கட்டி முடிக்கலான்னு சொல்லி. 1973 இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரைன் கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1972 பார்த்திங்கன்னா ஆலயமணி பண்ணி முடிக்கிறாங்க. அந்தந்த டைமில் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறார். அப்போலேருந்து தான் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது ஸ்ட்ரீஸ்லாம். 1985 இந்த நீங்கள் பார்க்குற சாப்பிளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய சர்ச் கட்டுறாங்க. அந்த சர்ச் வந்து ரீசெண்டாக பழமையானதுனால அது டெமாலிஷன் பண்ணிவிட்டு, ஏன்னா மக்கள் தொகை அதிகமானதுனால இன்னும் பெரிய சர்ச் கட்டணும்னு சொல்லிட்டு தான் பெரிய சர்ச் கட்டுறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. 2017-18 இந்த சர்ச்சில் இந்த பங்கு ஃபாதர் பிகே ஃப்ரான்சிஸ் சேவியர் ஒரு இன்ஸ்டியூட்டிவ் எடுக்கிறார். இந்த இடத்துல பங்கு ஆளுங்க அதிகமானதுனால இன்னும் பெரிய சர்ச்சை இன்னும் விரிவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட்டிவ் எடுத்து தான் இந்த கோயில் கட்டுறார். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெவலில் இருக்குது. லோ லெவல், இப்போ நீங்கள் பார்க்குற மிட் லெவல், அண்ட் ஹை லெவல் வந்து ஏட்ரியம் கான்செப்டில். கீழே அந்த லோ லெவல்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடட் ஏரியாவும் இருக்குது, ஏன்னா பில்டிங் வந்து லிஃப்ட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அங்கே வந்து மக்கள் வந்து கீழே உட்காந்துட்டு டிஸ்பிளே மூலமாக மாஸ் பார்க்கலாம். அதே மாதிரி மக்கள் வந்து இந்த படிக்கட்டு மேலே ஏறி மெயின் சர்ச்சுக்கு வந்துட்டு உட்காந்து பார்க்கலாம். அது மேலே இருக்கிறது அது ஏட்ரியம் கான்செப்ட், அங்கேயும் போய் மக்கள் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வயசானவங்க வந்து இந்த படிக்கட்டு ஏற முடியாதனால சைடில் வந்து ரேம்ப் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, அது வழியாக ஏறி மேலே வரலாம், வந்துட்டு மாஸ் பார்க்கலாம். நம்ம மெயின் என்ட்ரிலேருந்து சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஆஃப் ஃபோக்கஸ் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா மெயின் ஆல்டர் கிட்ட தான் இருக்குது. ஜீசஸோட சுருவமும் அது உள்ள அந்த கார்விங்கும் அந்த ப்ரான்ஸ் ஃபினிஷும் ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஜீசஸோட ரெண்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜோசஃபும் மேரி ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, பெயிண்டிங் ஒர்க்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. இந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சீலிங்கில் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாமான் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆல்டர் கிட்ட நம்ம போய் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு டூம் ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க. அந்த டூம் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸும் அதில் இருக்க அந்த கார்விங்ஸும் அது மேலே இருக்க அந்த ஸ்கைலைட் மூலமாக இருக்கிற லைட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ஆல்டரில் இருக்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. அப்புறம் சர்ச் உள்ள என்ட்ரி ஆனால் அந்த ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்குது, பார்க்கறதுக்கிட்டே இருக்கலாமான் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த சீலிங் பெயிண்டிங் ஒர்க்ஸ், ஒரு மாஸ்டர் பீஸ் இந்த சர்ச் ஃபினிஷிங். என்னோடய வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நேரில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ்ட் ஆவீங்க. நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணுறதான் வரைவீங்க, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த உள்ளே நுழைஞ்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிருப்பீங்க. சுற்றி சுற்றி பார்ப்பீங்க அந்த அழகான சர்ச்சை, ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. எஸ்பெஷலி நான் சொன்னது போல் அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்டர், அப்புறம் அது மேலே இருக்க டூம் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப அழகாக இருக்குது. திருப்பியும் இப்போ நான் பழைய வரலாறுக்கே வரேன். 2002-2001 பார்த்திங்கன்னா ரெவலன்ஸ் ஃபாதர் லாரன்ஸ் ராஜ் இந்த சர்ச்சுக்கு வந்து பங்கு ஃபாதராக வராரு. இந்த லாரன்ஸ் ராஜ் ஃபாதர் தான் நான் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவர் நிறைய சர்ச் ரெனோவேட் பண்ணியிருக்கிறாரு. சாந்தோம், சென்ட் ரேசஸ் சர்ச், நுங்கப்பாக்கம், லிட்டில் மூன் சர்ச், சைதப்பட்டில் இருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு. அவர் தான் இந்த இடத்துலையும் இடத்த வாங்கி நிறைய ரெனோவேஷன் ஒர்க்ஸும் அடிஷ்னல் பில்டிங்ஸும் கட்டுறாரு. சின்ன சாப்பிள் கட்டுறாரு, மதுமேரிக்கு வந்து ஒரு குரோட்டோ கட்டுறாரு, அப்புறம் மியூசியம் கட்டுறாரு, அப்புறம் ரிலீஜியஸ் ஆர்டிஃபேக்ட் ஸ்டோர்ஸ் கட்டுறாரு. இந்த இடத்துல நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுறாரு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவை. ஆனால் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்து அவுட்டோரில் ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதனால் அது ப்ரிப்பரேஷன் போய்ட்டுருக்கு. இதுதான் இந்த சர்ச்சோட சின்ன ஷார்ட் வீடியோ.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.